திருச்சி தம்பலம் போகிற வழிக்கு புண்ணியத்தில் காவிரி வடகரை பாடல் பெறப்பெற்ற தேவார திருத்தலங்கள் ஒன்றுனா பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி தலவரிசையில் 33வது திருத்தலமான அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை சௌந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருநாரையூர். இந்த திருத்தலம் பற்றின தகவலை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். திருநாரையூர் இந்த திருத்தலம் சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் வழித்தடத்தில் சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. தலத்து இறைவன் சௌந்தரேஸ்வரர், இறைவி திரிபுர சுந்தரி, தலவிருட்சம் புன்னை மரம், தீர்த்தம் செங்கழுநீர் காருணிய தீர்த்தம், தலத்து புராண பெயர் திருநாரையூர். இப்போது தல வரலாறு பார்ப்போம். துர்வாச முனிவர் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்து கொண்டிருந்தாராம். அப்போது கந்தர்வன் ஒருவன் ஆகாய வழியே சென்று கொண்டிருந்தான். அவன் சாப்பிட்ட ஒரு பழத்தோட கொட்டையை வந்து அவன் கீழே போடுகிறான். அது அங்கு தவம் செய்து கொண்டிருந்த துர்வாச முனிவர் மேலே விழுந்துட்டது. தவம் கலைந்த மகரிஷி தன்னுடைய தவத்திற்கு இடையூறு செய்த கந்தர்வனை நாரை ஆகும்படி சபிக்கிறார். நாரை அப்படிங்கிறது ஒரு வித பறவை. கந்தர்வன் தவறை மன்னிக்கும்படி அவற்றை மன்றாடுகிறான். முனிவர் மறுத்துவிட்டார். அதனால் இத்தலத்து சிவபெருமான்கிட்ட முறையிட்டு கதறி அழுகிறான். சிவபெருமான் அவனிடம் தினமும் காசியிலிருந்து இத்தலத்துக்கு தன்னை வழிபட்டால் சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுகிறார். நாரை வடிவில் இருந்த கந்தர்வனும் தன்னுடைய சக்தியால் அதிவேகத்தில் பறந்து சென்று தீர்த்தத்தை அழகில் சுமந்து வந்து அபிஷேகம் செய்கிறான். சாபமடைந்த நாரை ஒரு நாள் சுவாமியை வழிபட வந்தப்போ இறைவனோட சோதனையால் புயலோட கடும் மழை பிடித்து கொண்டதாம். காற்றை எதிர்த்து பறந்ததில் அதனுடைய சிறகுகள் ஒவ்வொன்றாக விழுந்தது. அப்போது வாயில் இருந்த தீர்த்தத்திலிருந்து சில துளிகள் வந்து பூமியில் விழுந்ததாம். அது வந்து ஒரு குளமாகவே மாறிட்டதாம். இதற்கு காருண்ய தீர்த்தம் அப்படின்னு பெயர் வந்தது. இந்த தீர்த்தம் கோயிலுக்கு வெளியில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நாரையோட சிறகு முறிந்து விழுந்த இடமே சிறகிழந்த நல்லூர் அப்படிங்கிற சிற்றூராக இன்றும் நம்ம பார்க்கலாம். இந்த சிறகிழந்த நல்லூர் அப்படிங்கிற ஊர் இங்கிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. அந்த தலத்தில் தேவார வைப்புத்தலமான ஞானபுரீஸ்வரருடைய திருக்கோயில் இருக்குது. இதன் பிறகு சிவபெருமான் அந்த நாரைக்கு முக்தியும் கொடுக்கிறார். அடுத்ததாக திருநாரையூர் அப்படின்னும் போதே நமக்கு நினைவுக்கு வருபவர் பொல்லாப்பிள்ளையார். அந்த பொல்லாப்பிள்ளையாருடைய கதையை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்பியாண்டார் நம்பி, இவர் மூலமாக தான் நமக்கு பொல்லாப்பிள்ளையாருடைய மகத்துவமே தெரிய வருது. நம்பியாண்டார் நம்பி தன்னுடைய தந்தை அனந்தேசர் இங்குள்ள பிள்ளையாருக்கு இவங்க ரெண்டு பேரும் தினமும் வழிபாடு செய்து நைவேத்தியம் செய்து வருகிறார்கள். அவரோட தினமும் வரும் நம்பியாண்டார் நம்பி இதை பார்த்து பிள்ளையாருக்கு வைக்கிற அந்த நைவேத்திய பொருள்களை பிள்ளையார் வந்து உண்ணணும் அப்படின்னு அவருக்கு மனசில் ஒரு ஆசை வருது. ஒரு நாள் அவர் தன்னுடைய தந்தைக்கிட்ட இன்றைக்கே நானே வந்து விநாயகருக்கு நைவேத்தியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நைவேத்திய பொருள்கள், அதாவது அவங்க செய்கிற அந்த விநாயகருக்கு படைக்கிற உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவர் போகிறாரு. ஆனால் அன்றைக்கி உள்ளே போய் கதவையும் சாத்திக்கிட்டு பிள்ளையாரை உண்ணும்படி சொல்கிறார். பிள்ளையார் வந்து எதுவுமே சொல்லாமல் அந்த கல் விக்கிரகமானது அப்படியே மௌனமாக இருக்கவே இவர் ரொம்ப மனம் வருந்தி போகிறார். அந்த நம்பியாண்டார் நம்பிங்கிற அந்த சிறுவன் அழுது அந்த கல்லிலேயே முட்டிக்கிறாராம். இந்த நம்பியாண்டார் நம்பியோட உண்மையான பக்தியை மெச்சிய விநாயகர் நேராகவே அவர் முன்பு தோன்றி அந்த உணவையும் சாப்பிடுகிறார். இப்படியாக அந்த கதை போகிறது. பிள்ளையாரோட அருளால் அந்த நம்பியாண்டார் நம்பி ஒரு சிறந்த அறிஞராகவே மாறிடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் வந்து ராஜராஜ சோழனுடைய காதுகளுக்கு எட்டியதான். சைவ திருமுறைகளோட இருப்பிடம் தேடி அதை தொகுக்கும் பெரிய பணியை முடிச்சிடணும் அப்படிங்கிற ராஜராஜனுடைய அந்த கனவை பொல்லாப்பிள்ளையாரோட ஆசி வேண்டி இந்த திருக்கோயிலுக்கு வரும்போது இந்த நம்பியாண்டார் நம்பி அவர் சந்திக்கிறார். ராஜராஜ சோழனுடைய காணிக்கைகளையும் நைவேத்தியங்களையும் நம்பியோட வேண்டுதலுக்கு செவிசாய்த்து விநாயகரும் ஏற்றுக்கொள்கிறார். திருமுறை இருக்கும் இடம் காட்டி அருளணும் அப்படின்னு ராஜராஜனும் நம்பியும் வேண்ட தில்லை நடராஜர் ஆலயத்தில் தென்மேற்கு மண்டபத்தில் சுவடிகள் கிடைக்கும் அப்படின்னு தேவவாக்கு ஒலிக்கிறது. ராஜராஜன் தில்லைவாழ்ந்தனல்கிட்ட சென்று திருமுறை தூக்க அனுமதியும் கேட்கிறான். அவர்கள் சொல்படி சைவ மூவர் சிலைகளை வைத்து பூஜித்து அவற்றின் முன்னிலையிலேயே திருவரை சுவடிகள், அதாவது அந்த திருமுறைகள் இருக்கு இல்லையா, அதனுடைய சுவடிகளை இருக்கிற அறையை திறக்கம் செய்கிறான். திறந்தவுடன் ஏடுகள் எல்லாம் நிறைய புற்றால மூடியிருக்க கண்டு அவன் திடுக்கிட்டு மனம் வந்து போகிறான். ஏன்னா சான்றோர்கள், அதாவது அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் இப்படி எண்ணற்றோர்கள் எழுதிய அந்த பாடல்கள் எல்லாமே வந்து
புல்ல அதாவது பூச்சிகள் அரித்து ரொம்ப வந்து புதர்மண்டி கிடக்கும் அந்த ஓலைகள்லாம். அதுக்கப்புறம் இந்த காலத்துக்கு தேவையானது மட்டுமே வைத்து பிறவற்றை செல்லரிக்க செய்தோம் அப்படிங்கிற அந்த சிவபெருமானுடைய அந்த ஒளிவாக்கு அசரடியாக ஒழிக்கவே அவர்கள் எல்லாரும் மன நிம்மதி அடைகிறார்கள். இப்படிப்பட்ட அந்த திருநாரையூர் நம்பியை கொண்டு அவற்றை 11 திருமுறைகளாக தொகுக்க செய்தான் ராஜராஜ சோழன். இத்தகு பெருமை வாய்ந்தவர் தான் அந்த நம்பியாண்டார் நம்பி. தலத்து இறைவனோட சன்னதி விமானம் அர்த்த சந்திர வடிவில் 2 கலசங்களோடு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சுவாமி அம்பாள் சன்னதியை தனக்குள் ஐக்கியப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த தத்துவத்தின் அடிப்படையே அம்பாளுக்கும் சேர்த்து 2 கலசங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நடராஜருக்கு இந்த தலத்தில் தனி சன்னதி உண்டு. சிவன் கோயில்களில் பொதுவாக ஒரு சண்டிகேஸ்வரர் இருப்பார். இங்கு ஒரே சன்னதியில் அடுத்தடுத்து 2 சண்டிகேஸ்வரரை நம்ம தரிசனம் செய்யலாம். மூலவர் சௌந்தரேஸ்வரருக்கு ஒருவர் பிரகாரத்தில் தனிச்சன்னதியிலையும் இருக்கும் திருமூலநாதருக்கு ஒருவர் அப்படின்னு இங்கே 2 சண்டிகேஸ்வரர் இருப்பார்கள். அதுபோலவே பிரகாரத்தில் ஒரே இடத்துல 3 பைரவர்கள் காட்சி கொடுக்கிறார்கள். முருகப்பெருமானுக்கு 6 படை வீடு இருப்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதுபோல் விநாயகருக்கும் 6 படை வீடு இருக்குது. இந்த தலத்தில் கோயிலில் இடது பக்கம் உள்ள பொல்லாப்பிள்ளையார் சன்னதி விநாயகரோட முதல் படை வீடு. இதை தவிர திருவண்ணாமலை, விருத்தாசலம், திருக்கடையூர், மதுரை, காசி ஆகியவை அவருடைய மற்ற படை வீடுகளாக இருக்குது. இந்த தலத்தில் உள்ள ஆலயம் சிவாலயமாக இருந்தாலும் இங்கு விநாயகருக்கே முக்கியத்துவம். இவர் பொல்லாப்பிள்ளையார் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். பொல்லா அப்படின்னா உளியால் செதுக்கப்படாதது அப்படின்னு அர்த்தம். இந்த பிள்ளையார் வந்து தானே சுயம்புவாக தோன்றி அருள் பாலிக்கிறார். அதனால் உளியால் செதுக்கப்படாத ஒரு சிற்பமாக உருவமாக அவர் இருக்கிறதுனால பொல்லா பிள்ளையார் அப்படிங்கிற திருப்பெயர் அவருக்கு உண்டானது. திருமுறைகளை கண்டெடுத்த காரணத்தினால சோழ மன்னனும் திருமுறை கண்ட சோழன் அப்படின்னு சிறப்பு பெயர் பெறுகிறான். இந்த பிள்ளையார் சன்னதிக்கு எதிரிலேயே ராஜராஜ சோழ மன்னனுக்கும் நம்பியாண்டார் நம்பிக்கும் சிலை இருக்கிறத நம்ம பார்க்கலாம். கோயிலுக்கு வெளியே சற்று தூரத்தில் ஸ்ரீ நம்பியாண்டார் நம்பி அவதரித்து வசித்து வந்த அந்த பவித்திரமான இடத்துல தற்போது சிறிய மண்டபத்தில் நம்பியாண்டார் நம்பியோட சிற்ப வடிவை நம்ம அருள்பாலிக்கிறத பார்க்கலாம். திருங்கான சம்பந்தர் தன்னுடைய பதிகத்தில் இத்தலத்து இறைவனை வழிபடுவதனால வாக்கு, மனம், காயம் ஆகியவற்றால் விளையிற எல்லா பாவங்களும் தீரும் அப்படின்னு தன்னுடைய பதிகங்களில் குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு வருடமும் வைகாசி திங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் ஸ்ரீ நம்பியாண்டார் நம்பி முக்தியடைந்த திருநாளை இங்கு நம்பி குருபூஜை விழா அப்படிங்கிற சிறப்பான திருவிழாவை இந்த தலத்தில் கொண்டாடுறாங்க. இத்தனை சிறப்புகளையும் அற்புதங்களையும் கொண்ட அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை சௌந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருநாரையூர் இந்த திருத்தலத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இறைவனை தரிசனம் செய்ய வாங்க. பொல்லாப்பிள்ளையாரோட அனுகிரகத்தை நம்ம அனைவருமே பெறுவோம். அடுத்த பதிவில் மற்றும் ஒரு சிறப்பான திருத்தலம் பற்றின தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை திருச்சிற்றம்பலம்.